அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா தமிழ் புதல்வன் திட்டம் இன்று தொடக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் புதல்வன் திட்டத்தை பற்றி நமக்கு தெரியும், கல்லூரி மாணவர்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 6 முதல் 12 வகுப்பு வரைக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில், குறிப்பாக இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்படின்னா தமிழ் வழி கல்வியாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரைக்கும் படித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். இந்த திட்டத்தினுடைய தொடக்கம் எங்க லான்ச் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான விஷயம் இந்த ஆர்டிகல்ல முக்கியமான விஷயமே இதுதான், கோவையில வச்சு லான்ச் பண்றாங்க. மற்றபடி 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 6 முதல் 12 வகுப்பு, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த திட்டத்தை எங்க லான்ச் பண்றாங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். கோவையில வச்சு நம்ம முதல்வர் அவர்கள் இன்னைக்கு லான்ச் பண்றாங்க, சரியா. சோ இந்த திட்டத்தின் படி எவ்வளவு பேர் பயன்பெற போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 3.28 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பட போறாங்க. இந்த திட்டத்துக்காக 360 கோடி நிதியை வந்து தமிழக அரசாங்கம் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, 2024 பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட முக்கியமான திட்டங்கள்ல இதுவும் ஒண்ணா இருக்கு, சரிங்களா. சோ அத பத்தின செய்திகளை தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அரசு சார்பில் ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருந்தாங்க, அதுல தமிழ் புதல்வன் திட்டம்னா என்ன, 1000 ரூபாய் வழங்க போறாங்க. அந்த திட்டத்தின்படி பார்த்தோம்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்க போறாங்க. தமிழகத்துல சராசரியா பார்த்தோம்னா ஒரு 7.72 லட்சம் மாணவர்கள் வந்து ஒவ்வொரு டைமும் காலேஜுக்கு வந்து சேர்றாங்க, ஓகேவா. அதுல 3.28 லட்சம் மாணவர்கள் வந்து அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு வந்து காலேஜில் சேர்றாங்க. ஸோ அவங்களுடைய கல்வி செலவுகளுக்காக இந்த ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்களோட அக்கௌண்ட்ல டைரக்டா போடப்படும் அப்படிங்கறதான் இந்த ஒரு செய்தியில நமக்கு கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ பேசிக்கான விஷயங்கள் தான் எல்லாமே, ஓகேவா. அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா, ஒலிம்பிக் இலக்கு திட்டத்தின் கீழ் 1050 விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்துருவோம், சரிங்களா. ஒலிம்பிக் இலக்கு போடியம் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 1050 விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு பயிற்சியை மத்திய அரசு வழங்கி வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்சுக் மந்தவியா தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஒலிம்பிக் போடியம் இலக்கு, அதாவது டாப்ஸ் அப்படிங்கிற திட்டம், ஓகேவா. டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் 2014 ஆண்டே வந்திருக்கும், மறுபடியும் 2018 இந்த திட்டத்தை இன்னும் கொஞ்சம் ரீவேம் பண்ணிருப்பாங்க, சரியா. சோ என்னென்ன சொல்லிருக்காங்க பாராளுமன்றத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா, 2 முக்கியமான திட்டங்களை பத்தி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழே என்ன பண்றாங்கன்னா, நம்ம இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பயிற்சி மையத்தை வந்து நிறுவியிருக்காங்க, சரியா. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பயிற்சி மையம் நிறுவப்பட்டுள்ளது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்ப கேலோ இந்தியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கேலோ இந்தியா கேம்ஸ் இருக்கு, கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, கேலோ இந்தியா கேம்ஸ் இப்பதான் தமிழ்நாட்டில் நடந்துச்சு, ஜனவரி பிப்ரவரி மாதங்களில். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் தான் டெல்லியில் ஃபர்ஸ்ட் டைமாக நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விளையாட்டு போட்டிகள் நடத்துறாங்க. அதற்கு கீழே பார்த்தோம்னா ஒரு பயிற்சி மையமும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வச்சிருக்காங்க, சரியா. மேலும் 14 வயதுக்கு மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாநில மற்றும் தேசிய அளவில் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்தது கீர்த்தி திட்டம். இது என்ன கீர்த்தி திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ கீர்த்தி அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்பெல்லிங்கில் தான் இங்கிலீஷில் எழுதுவோம், ஓகேவா. கீர்த்தி அப்படின்னு சொல்லி கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட பேர். ரைசிங் சமீபத்தில் தான் கொண்டு வந்தாங்க, ஓகேவா. ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதா இந்த திட்டத்தினுடைய பெயர். ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்க அப்படிங்கறத நமக்கு கொடுத்துருக்காங்க. பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவர்களிடம் உள்ள திறமைகளை கண்டறிய, வளர்ந்து வரும் திறமைகளை கண்டறியும் கேலோ இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது, ஓகேங்களா. அதுதான் 4 கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஓகேவா. ஸோ இந்த திட்டத்தின்படி பார்க்குறப்ப, நாடு முழுவதும் உள்ள 1 லட்சம் திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளோ பேர் ட்ரெயின் பண்றாங்க, ஒரு 1 லட்சம் பேர் நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை வந்து கல்டிவேட் பண்றாங்க, ஓகேவா. ஒலிம்பிக்ஸ்ல வந்து நம்ம வின் பண்ணணும், நல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததா பார்த்தோம்னா டாப்ஸ் அப்படிங்கிற திட்டம், இதுதான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டார்கெட் ஒலிம்பிக் போடியம். ஒலிம்பிக் போடியம்னா நமக்கு தெரியும், அந்த கோல்டு சில்வர் பிரான்ஸ் வாங்குறவங்களே அந்த போடியம்ல தான் நிக்க வைப்பாங்க, ஓகேவா. டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம், ஓகேவா. ஸோ இந்த டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீமுக்கு கீழே டாப்ஸ் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒலிம்பிக் இலக்கு போடியம் திட்டத்தின் கீழ் அதிதிறமையான 1050 வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ 1050 வீரர்களை
ப்ரிசைஸா செலக்ட் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய ஒலிம்பிக்ஸ்ல அவங்க மெடல் வின் பண்ற அளவுக்கு ட்ரைனிங்ஸை வந்து அரசாங்கம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அரசாங்கத்துடைய செலவுல. அதான் இந்த டாப்ஸ் அப்படிங்கிற திட்டம். இதுதான் 2014 வந்திருக்கும். கீர்த்தி அப்படிங்கிற திட்டம் சமீபத்துல வந்த ஒரு திட்டம், சரிங்களா? சோ அப்ப இந்தியாவில விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம், சரிங்களா? சோ இதெல்லாம் முக்கியமான விஷயம், கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒலிம்பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மற்ற முக்கியமான விஷயங்கள்ல நம்மளுடைய நீரஜ் சோப்ரா அவர்கள் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? சோ ஜாவ்லின் த்ரோ அவர் கேம் தெரியும், அதுல அர்ஷத் நதீம் அப்படிங்கிறவர், அர்ஷத் நதீம் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் த்ரோ 92.97 மீட்டருக்கு ஜாவ்லின் த்ரோ பண்ணி இவரு தான் கோல்டு மெடலை வந்து வின் பண்ணிருக்காரு. சில்வர் தான் நம்ம நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ அர்ஷத் நதீம் எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவராக இருக்காரு, ஓகேவா? அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹாக்கி டீம், ஓகேவா, ஹாக்கி டீம் வந்து பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணிருக்காங்க. இந்தியா ஹாக்கி டீம் வாங்கக்கூடிய 13வது ஒலிம்பிக் மெடல் இது, ஓகேங்களா? மொத்தம் 8 கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க, 1 சில்வர் மெடல், 4 பிரான்ஸ் மெடல் வந்து நம்மளுடைய ஹாக்கி டீம் வந்து வாங்கியிருக்காங்க, சரியா? ஸோ இது கூடுதலா விளையாட்டு ரீதியா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த கண்டென்ட் இதெல்லாம், சரிங்களா? ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.